மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆன மார்வெல் கிரியேஷன்ஸோட அவெஞ்சர் பார்ட் 4 அந்த படத்தோட ட்ரெய்லர் பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு என் கேம் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கிறாங்க. என் கேம் அப்படின்னா இதோட அவெஞ்சர்ஸ் முடிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. சூப்பர் ஹீரோ படம்னாலே அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். எப்பயுமே வந்து ஒரு சஸ்பென்ஸோட தான் முடிப்பாங்க. இந்த ட்ரெய்லரும் அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸோட தான் நிறுத்தியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா போன படம் இன்ஃபினிட்டி வார்ஸ், அதோட கண்டினியூஷன். இன்ஃபினிட்டி வார்ஸில் தானோஸ் கடைசியாக வந்து ஒரு குடியில் போய் உக்காந்துட்டுருக்கிற மாதிரி சீன் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெய்லர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சீன் ரிப்பீட் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு வேலியில் நடந்து போகிற மாதிரி ஒரு சீனும் இருக்குது. ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது அயன்மேன் அவரோட சூட் இல்லாமல் அவரோட சூட்டோட முகபாகத்தை வச்சுக்கிட்டு அதில் மிஸ் பாட்ஸ் அவங்களோட பிஏ அவங்களுக்கு வந்து ஹாலோகிராம் மூலியமாக ஒரு மெசேஜ் சொல்லிட்டு இருக்காரு. என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 4 நாளைக்கு முன்னாடி அவரோட ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற தண்ணியும் சாப்பாடும் முடிஞ்சு போச்சு, ஆக்சிஜன் இன்னையோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனே அவர் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை காமிக்கிறாங்க. அதில் அவர் முன்னாடி உட்காந்துட்டு சோகமாக பார்த்துட்ருக்காரு. இதை பார்க்கும்போது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயே அவர் அழிஞ்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது நம்ம எல்லாருக்கும். இதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் தானோஸோட கவசம் ஒரு ஸ்கார்க்ரோவில் நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இது இன்ஃபினிட்டி வார்ஸோட கடைசி சீனாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனாக வேலியில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது அவர் எல்லா உலகத்தையும் அழிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேலைக்கு போயிருக்க மாதிரி இருக்குது. இந்த சீனுக்கு அடுத்தபடியாக அவெஞ்சர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிக்கிறாங்க. அதை தொடர்ந்து கேப்டன் அமெரிக்கா கண்ணீரோட உட்காந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஏதோ பெரிய அழிவு ஏற்பட்ட மாதிரியும் அதை அவரால் தடுக்க முடியாத மாதிரியும் தான் தோணுது. அடுத்த சீனில் ஒயிட் வீடோ யாருக்கோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்ன இன்ஃபர்மேஷன்னா, தானோஸ் 50% உலகத்தை அழிச்சிட்டான்னு அவனை எதிர்த்து போராடுறதுக்கு நீங்கள் என் கூட சண்டைக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதை தொடர்ந்து டாக்டர் பேனர் அவரோட கம்ப்யூட்டரில் சர்ஃப் பண்ணி ஏதாவது அவெஞ்சர் இன்னும் உயிரோடு இருக்காங்களா அவங்ககிட்ட நம்ம உதவி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு வருத்தப்படுற மாதிரி இருக்குது. இந்த சீன் பார்க்கும்போது வேறு யாருமே இல்லை இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்து தான் இந்த ட்ரெய்லரில் ஹெட் குவார்ட்டர்ஸை காமிக்கிறாங்க. அதில் தாரு தனிமையில் உட்காந்துட்ருக்காரு. அவர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அப்புறம் நம்மளையே இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுருக்காரு. இதுக்கு அடுத்த சீனு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான சீன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன இன்ஃபினிட்டி வார்ஸில் கிளின்ட் அதாவது நம்ம ஹாக்காய் அவரை பற்றி காமிக்கவே இல்லை. அவரை பார்த்தீங்கன்னா அவர் இந்த படத்தில் ஒரு அசசின் மாதிரி கத்தி வச்சுக்கிட்டு யாரையும் வந்து கொலை பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவர் மறுபடியும் எதிரிங்க சைடில் சேர்ந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது இது. ட்ரெய்லரோட அடுத்த சீனில் கேப்டன் அமெரிக்கா இது நம்ம வாழ்க்கையோட பெரிய போர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து வர சீனில் ஒயிட் வீடோ அவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக நம்ம இதில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேப்டன் அமெரிக்காவும் கண்டிப்பாக நம்ம இதில் ஜெயிப்போம், ஜெயிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ட்ரெய்லரோட கடைசி சீனை புல் இருக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எதுவுமே நடக்காது, யாருமே காப்பாற்ற வரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு வருத்தமாக உட்காந்துட்டு இருக்கிற கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒயிட் வீடோக்கும் ஒரு அதிர்ச்சி மாதிரி அவங்க கேட்டுக்கு முன்னாடி ஆண்ட் மேன் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு என்னை உள்ள விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகுது. காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே பூஸ்ட் ஆகுது. எல்லா ரசிகர்களும் என்னங்க எதிர்பார்ப்போம், நம்மளோட சூப்பர் ஹீரோ என்றைக்குமே ஜெயிச்சுட்டு இருக்கணும் அப்படி தானே. ஆனால் போன பாட்டில் இன்ஃபினிட்டி வார்ஸில் எல்லோரும் தோக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்ம ஜெயிப்போம், திருப்பி ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. கண்டிப்பாக ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போமே படத்தை.